செட்டிநாடு வெள்ளை பணியாரம் பண்றதுக்கு வந்துட்டு பாருங்க, நம்ம பச்சரிசி எடுத்திருக்கோம். இப்ப இதை வந்து இந்த மாதிரி தலை தட்டிக்கோங்க. பாருங்க, நம்ம இந்த மாதிரி அரிசியை வந்து சமன்படுத்தியாச்சு. இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். நமக்கு இது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவு மட்டும். இப்போ இதுதான் இந்த வெள்ளை பணியாரத்தோட அளவு. பாருங்க, இப்போ வந்து இதை நம்ம ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கு மேலே நமக்கு ஊறுனா வந்து இந்த மாவு வந்து எண்ணெய் குடிச்சிடும். பாருங்க, இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. மாவு வந்து இந்த மாதிரி நமக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு, அடுத்து கால் டீஸ்பூன் சமையல் சோடா. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். பாருங்க, நமக்கு இவ்வளோ அழகாக மேலே எலும்பி வந்திருக்குது. எண்ணெயுமே அதிகமான சூட்டில் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவான சூட்லேயும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாவு வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் இருந்தால் தாங்க இந்த மாதிரி கரெக்டாக நம்ம எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறம் மேலே எலும்பி வரும். அப்படி இல்லை, ஒன்று தண்ணியாக இருந்தது அப்படின்னா பிரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். பாருங்கள், நமக்கு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம்.